சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலயுமே வந்து உணவு பாதுகாப்பு துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்திலயுமே எல்லா கடைகளிலுமே பண்றோம். முக்கியமாக ஸ்கூலுக்கு ஸ்கூல் அரௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பங்க் கடைகள் கடை சின்ன சின்ன கடைகள் எந்த கடைகளா இருந்தாலும் அந்த கடைகள் போய் நாங்க இன்ஸ்பெக்ட் பண்றோம். அங்க வந்து பான் பராக் இல்ல இந்த குட்கா பான் பராக் பான் மசாலா ஏதாவது வித்துட்டு இருந்தாங்க தடை செய்யப்பட்ட பொருட்களா இருந்ததுன்னா அதை பறிமுதல் செஞ்சு அந்த கடைகளை வந்து உடனே நாங்க வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப பார்த்தோம்னா இப்ப மட்டுமே ஒரு ஸ்கூல் பக்கத்துல வித்துக்கிட்டு இருந்த சிகரெட் குட்கா வித்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மூணு கடையை மூடியிருக்கோம். இன்னைக்கு த்ரூஅவுட் சென்னை முழுக்க கிட்டத்தட்ட இதுவரைக்குமே நாங்க ஒரு 30 கடை மூடி இருக்கிறோம். சோ இன்னும் இந்த நடவடிக்கை தொடரும். இன்னும் இது வந்து அதிகமா இருக்கும். எந்த கடையிலுமே இந்த குட்கா பொருள் விற்கிறதுக்கு ஒரு துளி கூட நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். உணவு பாதுகாப்புத்துறை மூலமா எந்த விதமான பொருளும் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் விற்க கூடாதுன்றது நாங்க வந்து வியாபாரிகளுக்கு நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா கண்டிப்பா நாங்க பண்றோம். அது மாதிரி அவங்க பண்ணிருக்க கூடாது. முதல்ல அவங்க எங்கிட்ட லைசன்ஸ் அவங்க எடுக்கல, FSSAI லைசன்ஸே எடுக்கல. அன்னெசரியா அது வந்து அன்ஆத்தரைஸ்டா வந்து இவங்க வந்து சிலிண்டர் வச்சு வித்துட்டு இருக்காங்க. அது மாதிரி விற்க கூடாது. இதுக்கு உண்டான மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க மேல கேஸும் ஃபைல் பண்ணப்படும். சோ இந்த கடைகளை வந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.